Satyabhama Institute of Science and Technology, Chennai. TNPSC தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை நியமிக்குமாறு ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு மாதமாக கையெழுத்திடாமல் தாமதப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இரண்டு கேள்விகள். ஏற்கனவே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில தற்போது இந்த தாமதத்தினால ஆளுநருடைய அந்த அழுத்தம் என்பது மேலும் அதிகரிக்கிறதா? ஏன் ஆளுநர் அந்த கோப்பில் கையெழுத்திடாமல் இருக்கிறார்? ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே ஓராண்டாக தலைவர் இல்லாமதான் டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டு வருகிறது, தற்போது மேலும் தாமதமாகிறதே, டிஎன்பிஎஸ்சியின் நிலை என்ன? அதாவது, கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு ஓய்வு பெற்றார். அவருக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசுடைய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதனுடைய தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒரு கோப்பு கவர்னர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்கள் ஆகிறது. இன்னமும் அதற்கான கையெழுத்திடாமல் கவர்னர் காலம் தாழ்த்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, இதற்கான சில ஏற்கனவே வந்து கவர்னர் தரப்புல வந்து ஒரு ஒரு கோரிக்கை வந்து நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து நிராகரிக்கப்பட்டதால்தான் அர்த்தம் என்று ஏற்கனவே ஒரு சட்ட மசோதா குறித்த ஒரு விளக்கத்திற்கு ஏற்கனவே கவர்னர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில 2022 ஜூன் மாதத்தோடு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர்கள் இருந்து ஓய்வு பெற்றால் அதற்கு பிறகு புதிய தலைவர் யாருமே போனமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முனிநாதன் தற்போது இந்த டிஎன்பிஎஸ்சி மெம்பரா இருக்காரு, அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர், அவர் தான் வந்து அப்ப இன்சார்ஜா இருக்காரு. எனவே வந்து ஒரு முக்கியமான தமிழகத்துல ஒரு ஆள் சேர்ப்பு நிறுவனம், அதாவது வந்து அனைத்து துறைகளுக்குமே ஆள் எடுக்கக்கூடிய குரூப் 4ல இருந்து குரூப் 1ல வரணும், இன்னைக்கு வந்து டிஎஸ்பி ல இருந்து சப் கலெக்டர் வரலாம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவி அந்த பொறுப்பு என்பதில் 2013ல் பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபீசர் நடராஜ் இருந்தாரு. அதுக்கு பிறகு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தமிழக அரசு சார்பில், இன்னமும் அது வந்து நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சைலேந்திர பாபு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டும் அவர் ஓய்வு பெற்று 30 நாட்களுக்கு மேலாகிறது. இந்த நிலையில இந்த கோப்பு என்பது நிலுவையில் இருக்கிறது. இது குறித்து தமிழக அரசு மீண்டும் வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் எழுத இருப்பதாக தெரிகிறது. இது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள், ஒருவேளை இதை தவிர்த்து விட்டு வேறு ஒருவரை நியமனம் செய்ய போகிறார்களா, அல்லது வேறு ஏன்னா பாத்தீங்கன்னா கடந்த 7-8 வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாங்க, அரசியல் ரீதியான தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள், காசி முத்துமாணிக்கம், அதே போல நவநீத கிருஷ்ணன் அதிமுக ஆட்சி காலத்துல நவநீத கிருஷ்ணன் அதனுடைய தலைவராக இருந்தார், இப்ப ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்து ஒரு ஓய்வு பெற்று விட்டார். அந்த நிலையில இது யார் அடுத்த தலைவர் என்ற ஒரு கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறது. மற்றபடி டிஎன்பிஎஸ்சியுடைய அலுவல்கள் அதுக்கு வந்து ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க, அது இல்லாம உறுப்பினர்கள் அன்றாட பணிகளை கவனித்து வருகிறார்கள். எனவே தலைவர் என்பதை ஒருவர் நியமனம் செய்ய வேண்டும் என்பது தேர்தல்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் அனுப்பப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களும் நிலுவையில் இருக்கின்றன. தற்போது இந்த கோப்பும் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த கட்டத்தை தமிழக அரசு எவ்வாறு மேற்கொண்டு செல்ல போகிறது என்பது குறித்து. தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரமேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.